தன்னை நேசிக்க கூடிய அந்த உற்சாகம் ஒரு சில நாட்களோடு குறைந்து விடக்கூடாது. அந்த உற்சாகம் வாழ்நாள் முழுக்க நம்மோடு கூட வர வேண்டும். இந்த ஆலயத்தின் மக்களுக்கு அந்த எண்ணங்கள் இல்லை. தேவன் நம்முடையவர். அவர் நம்முடைய நேசம் அவருக்கு வேண்டப்பட்டதாய் இருக்கிறது. அவரின் மேல் உள்ள பிரியத்தினாலே இத வரப்போகிற உலகத்திலே நாம் பொக்கிஷங்களை சேர்க்க முடியும் என்ற உணர்வு அவர்களுக்கு இல்லை. அதனால அலட்சியமாய் நினைக்கிறார்கள். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும், உம்முடைய வசனத்தை தியானிக்கும் இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வரட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். திருமறையின் திவ்ய காட்சியிலே ஒரு பயங்கரமான அதிகார வெறி பிடித்த ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியின் அதிகாரத்தை பார்த்தோம். அந்த அதிகாரத்தின் மத்தியிலும் கூட, அந்த கொடுங்கோன்மை மத்தியிலும் கூட, தேவன் யூதா கோத்திரத்தை கண்ணோக்கி அதுல ஒரு ராஜாவை, ஒரு இள வயது ராஜாவை, குழந்தை ராஜாவை தேவன் எழுப்புகிறார் என்று நாம் பார்த்தோம். அந்த ராஜாவை அவனுக்கு சிங்காசனம் இட்டு எப்படியாய் அந்த ஆசாரியன் காப்பாற்றினான் என்று பார்த்தோம். நம்ம பார்க்கும்போது என்ன யோசித்தோம் என்றால், அவனுடைய வாழ்க்கை ஒரு விசுவாச பல்கலைக்கழகமாய் இருந்தது. தேவனை நம்பி எப்படியெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே ரிஸ்க் எடுத்தான் என்று பார்க்கிறோம். தினசரி இந்த ஆசாரியன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டால், தன்னுடைய உயிரையும் ராஜாவுடைய உயிரையும் அவன் காப்பாற்றினால் கடவுளுக்கு நன்றி சொல்லி அவன் தூங்க போவான். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரங்கள் ஆபத்துக்கள் நிறைந்த சூழ்நிலையிலே இந்த சிறு பையன் ராஜ்யத்தை நடத்த முன்வருகிறான். ரொம்ப சின்ன வயதாய் இருக்கிறது ஒரு விதத்துல நல்லது. என்ன நல்லது என்றால், நமக்கு பிரச்சனையின் தாக்கம் தெரியாது இல்லையா. ரொம்ப குழந்தைக்கு என்ன தெரியும், அவனுக்கு வந்து எப்படியெல்லாம் அதிகார வெறி பிடித்தவர்கள் தங்களுடைய அரியணைக்கு தடையாக பச்சிளம் குழந்தைகளை கூட கொன்று போடுவார்கள் என்று அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனால் அவன் ஓரளவு பெருசா வரும்போது, அதே நாளிலே அந்த பயங்கர அதிகார வெறி பிடித்த பெண்மணி அவள் அகற்றப்படுகிறார். தேசம் அமைதலாயிருந்தது என்ற வார்த்தை வருகிறது. தேசம் அமைதலாயிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு கிருபையை இந்த யூதா ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். உடனே இந்த ராஜா, அந்த சிறு வயது ராஜாவாயிருந்தாலும் அவன் ரொம்ப புத்திசாலித்தனமான சில காரியங்களை செய்கிறான். தேவனை மகிமைப்படுத்தும்படியாகவும் தேவனை அவன் மேன்மைப்படுத்தும்படியாகவும் அவன் சில காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறான். அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு ராஜாக்கள் 12 அதிகாரம் 4-20 வசனங்கள் வரைக்கும் யாராவது 2 பேர் வாசியுங்கள். 12 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும். யோவான் ஆசாரியரை நோக்கி, ரிஸ்டியாக்கப்பட்ட பொருள்களாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்படுகிற எல்லா பணங்களையும்
இலக்கத்துக்கு உட்பட்டவர்களின் பணத்தையும் மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்களின் பணத்தையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி அவரவர் தம் தம் மனத்திலே நியமித்திருக்கும் எல்லா பணத்தையும் ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையில் வாங்கி கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கே பழுது காண்கிறதோ அங்கெல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றார். ஆனாலும் ராஜாவாகிய யோவாசின் 23 வருஷம் மட்டும் ஆசாரியர்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனபடியினால் ராஜாவாகிய யோவாஸ் ஆசாரியனாகிய யோய்தாவையும் மற்ற ஆசாரியர்களையும் அழைப்பித்து, நீங்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனதல்ல, இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையிலே பணத்தை வாங்காமல் அதை ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக விட்டுவிடுங்கள் என்றான். அப்பொழுது ஆசாரியர்கள் ஜனத்தின் கையிலே பணத்தை வாங்கி கொள்ளாமலும் ஆலயத்தை பழுது பாராமலும் இருக்கிறதற்கு சம்மதித்தார்கள். ஆசாரனாகிய யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரம் விட்டு அதை பழிபிட தண்டையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தான். வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை எல்லாம் அதிலே போட்டார்கள். வெற்றியிலே மிகுந்த பணம் உண்டென்று அவர்கள் காணும்போது ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனும் வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணின பணத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே விசாரிப்புக்காரர் கையிலே கொடுப்பார்கள். அதை அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கிற தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொற்றருக்கும் கல் தச்சருக்கும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்க தேவையான மரங்களையும் வெற்றின கற்களையும் கொள்ளுகிறதுக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கறதுக்கு செல்லும் எல்லா செலவுக்கும் கொடுப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தினாலே வெள்ளி கிண்ணங்களும் கீத வாத்தியங்களும் கலங்களும் எக்காலங்களும் பொற்பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் பண்ணப்படாமல் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு வேலை செய்கிறவர்களுக்கே அதை கொடுத்தார்கள். வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை வர பற்றி கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள். அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். பிரயாசித்த பணமும் பாவ பிரயாசித்த பணமும் கர்த்தருடைய ஆலயத்திற்காக கொண்டு வர அது ஆசாரியரை சேர்ந்தது. அதற்கு பின்பு சீரியாவின் ராஜா ஆசகேல் வலாஸ் காத்தூரின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அதன் எருசலேமுக்கு விரோதமாய் போக ஆசகேல் தன் முகத்தை திருப்பி அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய தன் பிதாக்களாகிய யோசபாத் யோராம் அகர்சியா என்னும் யூதாவின் பரிசுத்தம் பண்ணி வைத்த எல்லாவற்றையும் தான் பரிசுத்தம் பண்ணி வைத்தது கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷன் அகப்பட்ட பொன் யாவையும் எடுத்து சீரியாவின் ராஜாவாகிய ஆலயத்துக்கு அனுப்பினான். அப்பொழுது அவன் எருசலேமை விட்டு திரும்பி போனான். யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாசின் ஊழியக்காரர் எழும்பி கட்டுப்பாடு பண்ணி கொண்டு சில்லாவுக்கு போகிற வழியில் இருக்கிற மில்லோ வீட்டிலே அவனை கொன்று போட்டார்கள். நாம் இந்த இளவயது ராஜாவின் ஒரு உற்சாகமான ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய வாழ்க்கை முடியும் போது அது அவ்வளவாக பிளசண்டாக இல்லை என்று பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில அவன் என்ன தவறு செய்தான் என்று பிறகு பார்ப்போம். இந்த நாளிலே நாம வந்து பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுதான், தேவனுடைய காரியத்துல எவ்வளவு ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும் என்பது. கடவுளுடைய ஆலயம், எந்த ஆலயம் வந்து ராஜாவை பாதுகாத்ததோ, எந்த ஆலயம் ராஜாவை இந்த ஜனங்களுக்கு கொடுத்ததோ, எந்த ஆலயம் அத்தாலியாலை ராஜாவின் சமூகத்திலிருந்து விலக்கி வைத்திருந்ததோ, அந்த ஆலயம் பழுதாக இருக்கிறது. ரொம்ப நாளைக்கு முன்பாக கட்டினது, பழுது பார்ப்பதற்கு யாரும் இல்லை, எல்லாம் பிஞ்சி போய் பாழடைந்து போய் இருக்கிறது. அப்போ என்ன செய்றாங்க,
எல்லா ஜனங்கள் கையிலும் பணம் வசூல் செய்கிறார்கள். இந்த ஆலயத்தை நாம் பழுது பார்க்க வேண்டும் என்று சொல்லி பணம் வசூலித்தவர்கள் அதை செலவு செய்தார்களா என்று தெரியவில்லை. ஆனால் பழுது பார்க்கவில்லை என்பது நிச்சயம். பணத்தை வாங்குறாங்க, பணத்தை எடுத்து புதைத்து விடுகிறார்கள் போல இருக்கிறது. அவர்கள் பழுது பார்க்கவில்லை என்று பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? அவருடைய ஆலயத்தை நாம போற்றி பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சரீரம் தான் அவருடைய ஆலயம். அந்த சரீரத்திலே அவர் நான் அந்த எண்ணங்கள், அதனுடைய நோக்கங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பழுதில்லாமல் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய ஆலயங்களை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக, தேவ பிரசன்னத்திற்காக. எருசலேம் தேவாலயம் பழுதுபட்டு இருக்கிறதை சரிப்படுத்துவதற்காக பணம் வசூலிக்கிறார்கள். ஆனால் அந்த பணத்தை வெகு வருடங்களாக உபயோகப்படுத்தாமல் அவர்கள் என்ன செய்யறாங்க, நமக்கு எப்படி அதை புதைத்து போட்டார்களா, என்ன செய்தார்கள் என்று தெரியாது. ஆனால் அது பயனற்றதாயிருந்தது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறார், தாளந்துகளை கொடுக்கிறார். நம்ம உட்கார்ந்து யோசித்தால் என்னவெல்லாம் நமக்கு அவர் தந்திருக்கிறார் என்று தெரியும். அதை நம்ம என்ன செய்யறோம், அந்த தாளந்துகளை புதைத்து போடுகிறோமா, இல்லை தேவனுடைய ஆலயத்திற்காக அதை செலவு செய்கிறோமா? வாங்கிவிட்டோம் தேவனிடத்திலே, நம்மிடத்தில் இல்லாமல் இல்லை, நமக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேருக்கு இல்லாத வாய்ப்புகள் எல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கொடுத்த வாய்ப்பை அவருக்காக, அவருடைய ஆலயத்திற்காக நாம் பிரயோஜனப்படுத்துகிறோமா, இல்லை பூட்டி வைக்கிறோமா, புதைத்து வைக்கிறோமா என்பதை நம்ம பார்க்கணும். ஏன் வந்து ஆண்டவருடைய ஆலயங்கள் பணம் வசூலிக்கிற காரியங்கள் வந்து சரியாய் செலவுபடப்படவில்லை? மிஷன்ஸ் ஃபீல்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணம் நிறைய சேகரிப்பாங்க, ஆனால் எல்லா மிஷினரிகளுக்கு போகிறதா? மிஷினரிகளுக்காக பணத்தை நாம் கொடுக்கிறோம், அந்த பணம் எல்லாம் மிஷின் ஃபீல்டுக்கு போகிறதா, இல்லை வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போகுதா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் அதிகம். ஆனால் இந்த கேள்விக்கு விடை நிறைய நேரங்களிலே நமக்கு கிடைக்கும் போது அது நமக்கு பிளசண்டாக இருப்பதில்லை. ஏன் இருப்பதில்லை என்றால், தேவனுடைய காரியங்களை மக்கள் அலட்சியமாய் கருதுகிறார்கள். அவங்க வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது அந்த வீட்டை வந்து சரிபடுத்துவதற்காக பணத்தை வந்து சேர்த்து வைத்திருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். பணம் கையில இருக்கு, வீட்டை சரி பண்ணாமல் இருப்பார்களா? நிச்சயம் இருக்க மாட்டார்கள், எப்படியாவது வீட்டை சரிப்படுத்தி விடுவார்கள். ஆனால் தேவனுடைய ஆலயத்தை மட்டும் ஏன் அவங்க வேற விதமாய் பார்க்கிறார்கள்? ஏன் வேற விதமாய் பார்க்கிறார்கள் என்றால், தேவனுடைய ஆலயம் தன்னுடைய பர்சனல் சொத்து என்று பார்க்காமல் அது பொது சொத்து என்று பார்க்கிறார்கள். பர்சனல் சொத்து என்ற மாதிரி ஒரு அந்த எண்ணம் வந்தால்தான் நமக்கு வந்து அந்த ஆலயத்தின் மீது ஒரு பேஷன் இருக்கும், அந்த ஊழியத்தின் மீது ஒரு பேஷன் இருக்கும். தேவனுக்காக செய்கிறோம், தேவன் நம்முடையவர், அதனால தேவன் உறையும் இந்த ஆலயம் என்னுடையது, இதற்காக நான் எல்லாவற்றையும் செய்து அதை சரி பண்ணுவேன் என்ற எண்ணம் வர வேண்டும். அந்த எண்ணத்தை தேவன் பார்க்கிறார். மனிதர்களுக்கு வந்து ஊழியம் செய்வதற்கும் தேவனுக்கு கொடுப்பதற்கும் வாய்ப்புகளை ஏன் கடவுள் கொடுக்கிறார் என்றால், அந்த வாய்ப்புகளை வைத்து அவர்கள் எப்படியாய் தேவனுக்கு உண்மையாகவும் உத்தமமாகவும் இருக்கிறார்கள் என்று அவர்கள் அறியப்படுகிறார்கள். எந்த அளவிற்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்முடைய பண விஷயத்திலே நாம் உத்தமமர்களாய் இருக்கிறோம், எந்த விஷயத்திலே நம்முடைய உத்தமம் விளங்குகிறது, நம்முடைய இதயத்திலே என்ன நினைக்கிறோம்,
கடவுளுக்காக கொடுக்க வேண்டும் என்று ஏதோ உற்சாகமாய் நம்ம நினைத்து விடுகிறோம். ஆனால் ஒரு நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம், மனது மாறி விடுகிறோம். அநேக வருடங்கள் அந்த வேலையை தொடாமல் இருந்தார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதையெல்லாம் ராஜா பார்க்க, நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், ஆசாரியன் ஒரு பல்கலைக்கழகமாய் இருந்தான். அவனை சுற்றி இருப்பவர்கள் விசுவாசத்தை உணர்ந்து கொண்டார்கள். ஆனால் அந்த விசுவாச தாக்கம், அந்த விசுவாச உணர்வு அவர்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இருக்கவில்லை. அதனாலதான் என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரிலாம் நடக்குது. தேவனை நேசிக்கக்கூடிய அந்த உற்சாகம் ஒரு சில நாட்களோடு குறைந்து விடக்கூடாது. அந்த உற்சாகம் வாழ்நாள் முழுக்க நம்மோடு கூட வர வேண்டும். இந்த ஆலயத்தின் மக்களுக்கு அந்த எண்ணங்கள் இல்லை. தேவன் நம்முடையவர், அவர் நம்முடைய நேசம் அவருக்கு வேண்டப்பட்டதா இருக்கிறது. அவரின் மேல் உள்ள பிரியத்தினாலே இத வரப்போகிற உலகத்திலே நாம் பொக்கிஷங்களை சேர்க்க முடியும் என்ற உணர்வு அவர்களுக்கு இல்லை. அதனால அலட்சியமாய் நினைக்கிறார்கள். ராஜா வந்து இவர்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறான். ராஜா ஆசாரியனையும் பார்த்து கொண்டு இருக்கிறான். இந்த ஏராளமான ஆலயத்து மக்களையும் அவன் பார்க்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாய் ராஜா அவன் வளர்ந்து வரும்போது அவனுடைய வாழ்க்கை வந்து வழி பிசகுகிறது. இதற்கு பிறகு வந்து ராஜா வந்து கட்டளை கொடுத்து மறுபடியும் எல்லாம் வேலையெல்லாம் ஒழுங்கா நடந்து கொண்டு வருகிறது, நடந்து முடிகிறது. ஆனா இந்த தாக்கம், ஆண்டவருடைய காரியத்தை அலட்சியமாய் நினைக்கக்கூடிய அந்த எண்ணம், அந்த உணர்வு, அந்த எக்ஸாம்பிள் வந்து ராஜாவை ஒருவேளை தாக்கி இருக்கலாம். ஏனென்றால் அவன் வந்து ஒரு இஷ்யூ என்று வரும்போது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எதிரிகளின் நாட்டிலே கொண்டு போய் ஆலயத்தின் காரியங்களை எல்லாம் கொடுத்து சமரசம் செய்கிறான் என்று பார்க்கிறோம். இதே அவங்களுடைய பாட்டனார் ஒருவர் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தேவனை நோக்கி கதறி கூப்பிட்டு ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார். அதையெல்லாம் இவன் படித்து இருப்பான், இல்ல சொல்ல கேட்டு இருப்பான். ஆனால் அந்த மாதிரி வராம ரொம்ப எளிதாக எப்படி நம்முடைய ராஜ்யத்தையும் நம்மையும் தப்ப வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறான் இந்த ராஜா. உடனே அவன் என்ன செய்யறான், பணத்தை எல்லாம் எடுத்து அசீரிய ராஜாவின் இடத்திலே கொண்டு விடுகிறான். ஏன்னா என்னை வந்து இந்த மாதிரி கொன்றுவிடாதபடிக்கு, என்னுடைய நாட்டை துன்பப்படுத்தாதபடிக்கு நான் இந்த மாதிரி பெரிய பணைய தொகையை தருகிறேன் என்று சொல்லி பார்க்கிறான். அலட்சியமாய் நமக்கு வந்து நினைவுகள் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யறோம். தேவனை ஒரு பீயிங்கா நினைக்கிறது கிடையாது, ஒரு அவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர் என்று நினைப்பது கிடையாது. தாவீது அப்படி நினைத்தான். அதனாலதான் பேருங்க கிரைசிஸ் டயத்துல பேசும்போது அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய அவன் எப்படி ரியாக்ட் பண்றான் என்பதில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. தாவீதுக்கு உங்களுக்கு தெரியும், அவன் ராஜாவாய் முடிசூட்டப்படுவதற்கு முன்பாக சில்கால் இந்த இடத்துல வந்து எல்லாவற்றையும் பறிகொடுத்தான் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றையும், அவனுடைய மனைவிகள், குழந்தைகள், எல்லா சொத்து எல்லாவற்றையும் கொள்ளைக்காரர்கள் பறித்து கொண்டு போய்விட்டார்கள். எதுவுமே இல்லை. அப்போ வேதத்துல ஒரு அற்புதமான ஒரு வசனம் வருகிறது. இந்த மாதிரி நெருக்கப்பட்ட இந்த சமூகத்திலே தாவீது ராஜாவை கல்லெறித்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் மனிதர்கள் வந்து பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையிலே வேதத்திலே ஒரு திவ்ய வசனம் வருகிறது. தேவனுக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி, தேவனுக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்போ நமக்கு ரொம்ப பிரச்சனை வரும்போது என்ன செய்கிறோம், நம்ம ரொம்ப பிரச்சனை வரும்போது நம்முடைய உற்ற தோழர்களிடத்திலே போய் நம்முடைய பிரச்சனையை சொல்லி அவர்கள் நம்மோடு கூட இருந்தால் இந்த வேதனை கொஞ்சம் கம்மியாகும் என்று நினைக்கிறோம், இந்த வேதனை குறைந்து விடுகிறோம் விடும் என்று நம்ம நினைக்கிறோம்.
ஆனால் தாவீது என்ன செய்தான்? தாவீதுக்கு ஒருவேளை நண்பர்களே இல்லை போல இருக்கு அங்க. ஏனென்றால் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவனை கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறாங்க, அவனுடைய ஆட்கள் தான். ஆனால் அவனுக்கு ஒரு அடைக்கடம் இருந்தது பாருங்க. தேவனிடத்திலே போய் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நமக்கு பிரச்சனை வரும்போது, வேதனை வரும்போது, ஐயோ நாம் என்ன செய்வோம், எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட இந்த வாரம் நடந்தது, என்ன செய்வோம், இப்படி அநியாயமாய் நமக்கு விரோதமாய் இப்படி செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கும்போது அதுக்கு விடை ஒன்றுதான். தேவனிடத்திலே அடைக்கலம் உண்டு, தேவனிடத்திலே திடப்படுத்திக் கொள்ளும் ஒரு தன்மை உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்திவிட்டு வெளியில வாங்க, உங்களுடைய இதயம் ரொம்ப தெளிவாக இருக்கும், லேசாய் மாறிவிடும். ஏனென்றால் வேதத்தில் வசனம் இருக்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வைக்காதே போகும் இருக்கு. நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இருக்கு. ஒளிப்பிடத்திலே தன் கிரியைகளுக்காக ஆயுதங்களை உண்டாக்கும் கொல்லனையும் நான் தான் சிருஷ்டித்தேன் இருக்கு. என்ன அர்த்தம்னா, எல்லாம் என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. என்னுடைய முகத்தை நோக்கிப்பா, எல்லாவற்றையும் சரி பண்ண என்னால் முடியும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். எவ்வளவு பயங்கரமான அக்யூசேஷன் இருந்தாலும் சரி, எவ்வளவு பயங்கரமான ப்ராப்ளங்கள் இருந்தாலும் சரி, தேவனிடத்திலே திடப்படுத்துகிறவர்களுக்கு அசாதாரணமான ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது, ஹெல்ப் கிடைக்கிறது. இந்த ராஜாவிற்கு இது தெரியாமல் வேதனையான ஒரு விஷயம். தேவனிடத்திலே அடைக்கலம், தேவனே நமக்கு போர் செய்யக்கூடியவர், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ அனுபவங்கள் இருக்கிறது. இவங்க பாட்டனார் காலத்திலிருந்து எத்தனையோ அனுபவங்கள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. ஏன் யோசிக்கலன்னா, இந்த தேவனுடைய காரியங்களை அசட்டையாய் செய்யக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே அவன் வாசம் செய்ததினாலே அவனுக்கு அந்த மாதிரி பழகிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய காரியங்களை நம்ம சரியாய் ஜாக்கிரதையாய் நடத்துவோம் என்றால் தேவனுடைய நெஞ்சம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்கும். நம்மிடத்துல தேவனுடைய நெஞ்சம் நம்ம இடத்துல எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்கும் போது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதத்திலே போட்டிருக்கே, கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிறவன் வந்து நதியோரங்களிலே நடப்பட்ட மரங்களை மாதிரி இருப்பானா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? வேதத்தை நாம் நாடி படிக்க படிக்க தேவன் நம்மோடு பேசுவார். ஒருவேளை அந்த நாட்களிலே, அந்த நிமிஷங்களிலே நம்ம வந்து ஏதாவது அசட்டையாய் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்போம் என்றால் தேவன் உணர்த்துவார். அந்த உணர்த்துவதற்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். அந்த உணர்வு நம்முடைய இதயத்திலே இருக்கிறதுனாலே நம்ம சரியாய் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்போம், தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். இந்த உலகம் பார்க்குங்க, தேவ காரியங்களிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்பவர்களுக்கும் ஜாக்கிரதை இல்லாமல் இருப்பவர்களுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை இந்த உலகம் காணும், நாம் காண்போம். ஆண்டவருடைய காரியத்திலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் அவரிடத்தில் நம்ம ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய காரியங்களிலே அது நேரமாய் இருந்தாலும் சரி, பணமாய் இருந்தாலும் சரி சுவாமி, நாங்கள் கமிட் பண்ற காரியத்திலே உத்தமமாய் இருக்க உதவி செய்தல்லும்.
அசட்டையான ஆவிகளை எங்களை விட்டு அகற்றி போடும். பயமும் நடுக்கமும் கொண்ட ஆவியும் கிருபையான உம்மை உம்மிடத்தில் அன்பு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தரலும். உம்முடைய இரக்கம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.